நான்கு பார்க்கிறாச்சு என்னுடைய பதவியை பார்த்து ஒரு தம்பி ஒரு கேள்வி கேட்டிருந்தார் ரேஷன் கடையில் வடநாட்டவனுக்கு அரிசி பருப்பு கொடுப்பது தமிழக அரசு தானே ஆமாம் இதற்கு யார் காரணம் யார் காரணம் அதிமுக அரசு தமிழ்நாட்டை ஆண்ட பொழுது எடப்பாடி பழனிசாமி வடநாட்டவருக்கு தமிழ்நாட்டு அரசு வலையை கொடுத்தாரு அவங்க தங்கி வேலை பார்ப்பது பார்ப்பதற்கு அனுமதியை கொடுத்தாரு அவங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுத்தாரு ரேஷன் கடையில் இன்னைக்கு வடநாட்டவன் அரிசி போடாதே கோதுமை போடு கோதுமை போடு நான் சப்பாத்தி சாப்பிடவன் கோதுமை போடுன்னு நம்ம ஊரில் அவன் பேசுகிறான் இன்னும் திருப்பூரில் தமிழ்நாட்டு மக்களை அடித்து விரட்டுக்கிறான் திருப்பூரில் வடநாட்டவனுக்குன்னு ஒரு ஏரியா இருக்குது அங்கே பூர்வீக தமிழ் மக்கள் போய் எதுவும் பேச முடியாது பேசுனா இங்கே வராது உதப்பேன்னு போன வாரம் கூட ஒரு தமிழ் இளைஞனுடைய இருசக்கர வாகனத்தை புடுங்கி வச்சதாக செய்திகளில் பார்த்தேன் இதற்கு அடித்தளம் விட்டது யா அதை தாண்டா கேட்குறேன் அதிமுக எடப்பாடி ஓபிஎஸ் அந்த அடிமை கூட்டம் மோடி கிட்ட பதவி வாங்க வரநாட்டவனை தமிழ்நாட்டில் குடி அமைச்சினா இது தெரியாமல் உளற இல்லைடா அதுக்கு காரணம் யார் அவன் வந்தீங்க தமிழ்நாட்டில் செட்டில் ஆயிட்டான் இப்போ அவனை விரட்டுறங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ரேஷன் கார்டை கொடுத்தது எடப்பாடி குறிப்பு அவனுக்கு பொருள் இல்லைன்னு இப்போ திமுக அவனை சொல்ல முடியாது உங்களோட வேலையை அவன் செய்கிறான் நீங்கள் நடிகர் அஜித்துக்கும் விஜய்க்கும் பால விஷயம் பண்ணுறீங்க பசு மேலே ஏறி கத்துறீங்க உங்கள் உரிமை போகுதுரா பல மாவட்டங்களில் திருப்பூர் கோயமுத்தூர் போன்ற மாநகராட்சியில் இன்னும் சென்னையிலலாம் வடநாட்டவரின் ஆதிக்கம் அதிகரித்து விட்டது சவுகார்பேட்டில் போய் நீ பேச முடியுமா அவனை பேசிட்டு திரும்ப முடியுமா இன்னும் ஏன் இப்போ நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் அமைச்சர் சேகர்பாபுக்கே சவுகார்பேட்டில் ஓட்டு போடல ஆனால் அமைச்சர் சேகர்பாபு சவுகார்பேட்டை செய்கிறாரு இதெல்லாம் சிந்திங்க உன்னுடைய உரிமை நிலைநாட்டு இந்த நாடு வடநாட்டவன் கையில் சிக்குவதை தடுப்பது ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களுடைய கடமை அதுவும் குறிப்பாக இளைய சமுதாயத்துடைய கடமை நன்றி